ஜேசன் அப்படிங்கிற சின்ன பையன் தெரியாம காட்டுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ்ஷிப் குள்ள வந்து மாட்டிக்கிறான். அதுக்குள்ள ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தெரியாதனமா டைம் டிராவல் பண்ணி டைனோசர் காலகட்டத்துக்கு வந்துடுறாங்க. அங்கிருந்து திருப்பி போலான்னு பார்த்தா அவங்க வந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து ரிப்பேர் ஆயிருது. இப்ப அதை வந்து எப்படி சரி பண்ணி மறுபடியும் அவங்களோட காலகட்டத்துக்கு வராங்க, இல்ல அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த பிலிமோட ஸ்டோரி. இது 2022 ரிலீஸ் ஆன டைம் ஸ்கேப் பேக் டு தி டைனோசர்ஸ் அப்படிங்கிற சைஃபை அட்வென்ச்சர் பிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணலாம். ஸ்பேஸ்ல ஒரு போர்ட்டல் வந்து உருவாகுது. அந்த போர்ட்டல் மூலியமா வெளியில வந்து ஒரு பறக்கும் தட்டு வருது. அதை கண்ட்ரோல் மாரி இப்போ பூமிக்கு தான் வந்துட்டு இருக்கு. இந்த டைமிங்ல கரெக்டா ஒரு வயசானவர் அவர் ஃப்ரெண்டு கூட ஜாலியா பேசிக்கிட்டே ஒரு பிளெயினை வந்து ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்புறம் ஃப்ரெண்டு தான் சொல்றாரு, உனக்கு ஆப்போசிட்ல ஏதோ விண்கல் வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு ஓகேன்னு இவரும் வந்து செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அது வந்து ஒரு பறக்கும் தட்டு அப்படிங்கறது அவருக்கு தெரிய வருது. இதுவா நானானு பார்த்தலான்னு சொல்லிட்டு அதை வந்து நகர்ந்து போகாம அவர் வந்து நேருக்கு நேரு மோதறதுக்கு தயாராகிறாரு. அது கிட்ட வரும்போது அவர் வந்து கரெக்டா அவரோட பிளெயினை வந்து டைரக்ஷனை திருப்பிடுறாரு. அதனால அவரால் அந்த பிளேனை வந்து கட்டுப்படுத்த முடியல. இப்ப அது வந்து ஒரு காட்டு பகுதிக்குள்ள தான் போயிட்டு இருக்கு. கரெக்டா அது கீழே விழ நேரத்துல இவர் வந்து பாராஷூட்ல மேல வந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. அந்த பறக்கும் தட்டும் கரெக்டா இந்த காட்டுக்குள்ளே வந்து சேஃபா லேண்ட் ஆகிருது. இப்போ இதை அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. அவன் வந்து கார் விளையாடிட்டு இருக்கிறான். அந்த கார் வந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிருது. அதுல இருந்த ரெண்டு பேரும் வந்து இப்போ சேஃபா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் வந்து விளையாடிட்டு இருக்கான். இந்த பையனோட பேரு ஜேசன். இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவன் வந்து இப்போ அவங்க மாமா கூட தான் தங்கியிருப்பான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா போன கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த காரை கண்டுபிடிச்சிருப்பானா அவங்க அம்மா அப்பா வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து இன்னும் உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நம்பிட்டு இருக்கான். அப்போ உங்க மாமா வந்து இன்னும் கொஞ்ச நாள் நம்ம டவுனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆக போறோம், அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும்னு பேசிட்டு இருக்கும்போது டிவியில இந்த பறக்கும் தட்டு இன்ஃபர்மேஷனை பத்தி நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இது உண்மையா இருக்குமா அப்படின்னு அவர் கேட்கும்போது தான் ஏலியன்ஸ் எல்லாம் உண்மையெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜேசன் வந்து சொல்லிட்டு இருக்கான். சரி இப்போதைக்கு நம்ம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும், இந்த குப்பையெல்லாம் ஃபர்ஸ்ட் போயிட்டு வெளியில போட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவங்க மாமா சொல்றாரு. ஜேசனும் போயிட்டு அந்த குப்பையெல்லாத்தையும் வெளியில போட்டுட்டு இருக்கும்போது தூரத்துல காட்டுக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சம் வரத அவன் பாக்குறான். இது என்னது வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம், கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சைக்கிள் எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். அந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவனும் வரான். ஒரு கட்டத்துக்கு மேல நடந்து போயிட்டு கையில டார்ச் லைட் வச்சு பாத்துட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல ஒரு வயசானவர் இருக்காரு, அவர் அந்த பைலட் தான். இவரை வந்து அங்க ஏலியன் மாதிரி இருக்கு, அது வந்து அவரோட கண்ணிலே வந்து ஷூட் பண்ணிருது. அவர் அந்த இடத்துல அப்படியே கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்ததுமே அவ்வளவுதான், ஜேசனுக்கு அள்ளு விட்டுருது. இந்த உருவத்தை பார்த்ததுமே அப்படியே ஏலியன் மாதிரி இருக்கவும் இது வந்து ஏலியன் தான், ஏலியன்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் எதுவும் பண்ணிருமோன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். இந்த ஏலியனும் ஜேசனை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. இந்த ஏலியன் வந்து ஷூட் பண்ணலான்னு போகும்போது இந்த பையன் வந்து என்ன பண்றான்னா ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வந்து குதிச்சிடறான். அப்படி உள்ள குதிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது அது வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் குதிச்சதுமே இந்த டோர் வந்து எப்படி க்ளோஸ் பண்றது அப்படின்னு கேட்கறான். டோர் வந்து க்ளோஸ் ஆயிருது ஆட்டோமேட்டிக்காவே. டோர் க்ளோஸ் அப்படின்னு சொன்னதுமே அது வந்து க்ளோஸ் ஆகிருது. அதான் அந்த ஸ்பேஸ்ஷிப் குள்ள ஒரு பொண்ணு இருக்கா, இவளோட பேரு லாரா. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு வந்து ஜேசன் கேட்கும் போது, நானும் இந்த இடத்துக்கு தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே இவனோட பேக் எல்லாம் தெரியாம அங்க இருக்கிற பட்டன்ஸ்ல வந்து பட்டு அது வந்து ஆன் ஆக ஆரம்பிக்குது. நீங்க எப்ப டைம் டிராவல் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் சொல்ல, இதை கேட்டதுமே ஜேசன் வந்து டைம் டிராவலா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதை ஒரு கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கிட்டு இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து ஆன் ஆகிருது. இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு வந்து லாரா ட்ரை பண்றான். ஆனா இதுக்கு மேல ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப் ஆன் ஆகி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் வெளியில இருக்கிற இந்த ஏலியன் வந்து பாத்துட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து டைம் டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசனுக்கு ஒரு கட்டத்துல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு லாரா வந்து பயங்கரமா கோவப்படுறான். இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து அங்கிருந்து ஆன் ஆகி பயங்கரமா சுத்த ஆரம்பிக்குது. அந்த காலகட்டங்கள் எல்லாமே வந்து அப்படியே மாறிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் இவங்களுக்கு வந்து உள்ள இருந்து பார்க்க முடியல, ஏன்னா இவங்களோட விஷுவல்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. உள்ள இருக்கும் போதுதான் இது மாதிரி இருக்கும், வெளியில இருக்கிற விஷுவல்ஸ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ரோபோட் மாதிரி இருக்கிறது வெளியில இருக்கிற விஷுவல்ஸ காமிக்குது. அது வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. அதை வந்து நம்ம ஜேசன் என்ஜாய் பண்ணி வந்துட்டு இருக்கான். வழியா இவங்க வந்து ஒரு காலகட்டத்துக்கு வந்துடுறாங்க. இது என்ன நம்ம இருக்கிற ஊரா, ஃபுல்லா சுத்தி இவ்வளவு மரங்களா இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது தான் ஒரு மலையில வந்து இதை போய் இடிக்க போறது தெரிய வருது. அதனால லாரா வந்து எப்படியோ அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த மலையில இடிக்காம தப்பிச்சிடறாங்க. ஒரு இடத்துல இவங்க அந்த ஸ்பேஸ்ஷிப்பை வந்து லேண்ட் பண்ணணும். அப்போ மேல இருந்து நேவிகேஷன் ஆஃப் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆட்டோ பைலட் ஆன் பண்ண அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும்போது ஜேசன், நார்மலா இது மாதிரி தானே எல்லாத்துலயும் இருக்கும், நிறைய படத்துல எல்லாம் பார்த்துருப்போம் அப்படி இப்படின்னு சமாளிச்சு இவங்க வந்து ஒரு இடத்துல இந்த ஸ்பேஸ்ஷிப்பை வந்து லேண்ட் பண்றாங்க. இப்ப எந்த காலகட்டத்துக்கு டிராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் இன்ட்ரெஸ்டோட பாத்துட்டு இருக்கும்போது லாரா வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்கா, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒண்ணு பண்ணல, என்னோட பேக் தான் இதை ஆன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாமா பேக் தான் ஆன் பண்ணிச்சு அப்படின்னு மேல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. ஆனா யார் ரண்ணி அப்படின்னு நம்ம ஜேசன் கேட்கும்போதுதான் மேல இருந்து ஒரு ரோபோட் வருது. இதோட பேரு நியா. நீயா தான் வந்து இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்ததுமே ஜேசனுக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு. அதனால நீ எங்கிருந்து வர, உன் பேர் என்ன அப்படி அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் கேக்குது. ஆனா இது வந்து நானே கேட்டுட்டேன், அது வந்து எதுக்குமே பதில் சொல்லாது, நம்ம இப்ப இங்க இருக்கோம் என்ன பண்ண போறோம்ன்றத மட்டும் கேளு அப்படிங்கிற மாதிரி லாரா சொல்றான்.
நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு ஜேசன் கேட்கும் போது 600 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க. இது டைனோசர் காலகட்டம்னு சொல்லும் போதுதான் இங்க இருந்து நம்ம எப்படி போறதுன்னு பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி லாரா வந்து பாத்துட்டு இருக்கா. இது சார்ஜ் ஆகிறதுக்கே 2 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடைல்ஸையும் தனியா வந்து சொல்லிட்டு இருக்கு. சரி, அது வரைக்கும் நம்ம வந்து வெளியில போய் பார்க்கலாம் அப்படின்னு இவன் வந்து வெளியில போறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா லாரா வந்து விடவே இல்லை. நீ பாட்டுக்கு போயிட்டு பாஸ்ட் ஏதாவது இங்க இருக்கிற எதையாவது சேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்னா ஃபியூச்சர்ல ஏதாவது சேஞ்ச் ஆயிரும், அதனால போகக்கூடாது, இது வந்து பெரிய ஆபத்து அப்படிங்கிற மாதிரி லாரா வந்து இவனா கண்ட்ரோல் பண்றான். அப்போ இந்த நியா ரோபோட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க இங்க இருக்கிற காலகட்டத்தெல்லாம் எதையுமே மாற்ற முடியாது, உங்களோட லைஃப்ல நீங்க எதையாவது மாத்தினீங்க அப்படின்னா தான் ஃபியூச்சர் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுது. இங்க இருந்து கிளம்ப எவ்வளவு டைம் இருக்கணும் அப்படின்னு வந்து இவங்க இன்னொரு தடவை கேட்கும் போதுதான் இன்னும் வந்து 2 hours ஆகும். ஏன்னா இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து இப்ப டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கு, இது வந்து சார்ஜ் ஆகணும், சூரிய ஒளி மூலியமா தான் வந்து இது சார்ஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. இன்னும் 2 hours டைம் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போது இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து லாரா வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறா. அது என்னன்னு பார்த்தா அது எல்லாமே டைனோசரஸ் தான். இதெல்லாம் ஜேசன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறான், ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்த்து இவன் சந்தோஷப்படும் போது லாரா ரொம்பவே பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் இதெல்லாம் ஒண்ணு செய்யாது, இதெல்லாம் தாவரங்களை தான் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி ஜேசன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுங்க எல்லாமே இவங்களோட ஸ்பேஸ்ஷிப்பை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்குங்க. ஏதோ ஒன்னு இதுங்களை துரத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இதுங்க ஓடி வரதுல அந்த ஸ்பேஸ்ஷிப் அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து பயங்கரமா வந்து நகர்ந்துட்டு இருக்கு. அதனால இவங்க வந்து எப்படியாவது இதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல நிக்க வைக்கணும்னு ட்ரை பண்றாங்க. எப்படியோ கீழே விழாம ஒரு எஜ்ஜில் போய் நின்னுறாங்க. நின்னதுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் ஆகலான்னு பார்த்தா பின்னாடி ஏதோ பயங்கரமான சவுண்ட் கேக்குது. சரின்னு பின்னாடி கேமராவை ஆன் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்னன்னு பார்த்தா டீரெக்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து இங்க இருக்கிற டைனோசர்ஸ் எல்லாத்தையும் துரத்திட்டு இருந்திருக்கு, அதனாலதான் அதுங்க எல்லாமே ஓடி வந்திருக்குங்க. போச்சு, இது கண்ணில் மாட்டினோம், அவ்வளவுதான், இது வந்து மனுஷங்களை எல்லாத்தையுமே சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பாத்துட்டு இருக்கேன். நீங்க பேசுறது வெளியே கேட்கணும் அப்படின்னா நான் ஆடியோ வந்து ஆன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நீயா சொல்லுது. வேணா வேணா, அப்படி மட்டும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வெயிட் பண்ணி அமைதியா பாத்துட்டு இருக்காங்க. இதுவும் கிட்ட வந்து பாத்துக்கிட்டு இங்க வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு வந்து திரும்புது. இவங்க வந்து ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அந்த டைமிங்ல அது திரும்பும் போது அதோட வால் வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்ல பட்டு அது உருள ஆரம்பிக்குது. அங்கிருந்து இருந்து உருண்டு கீழே ஒரு இடத்துல போயிட்டு எப்படியும் வந்து லேண்ட் ஆகிறது. இப்ப இங்க இருந்து நம்ம போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு லாரா பார்க்கும்போதுதான் இப்ப இந்த இடத்துல வந்து சூரிய ஒளி ரொம்பவே கம்மியா இருக்கா, அதனால நம்ம இங்க இருந்து கிளம்புறதுக்கு 1 நாள் ஆகும் இது சார்ஜ் ஆக அப்படிங்கிற மாதிரி சொல்லிருது. இதை கேட்டதுமே லாராக்கு பயங்கரமா கோவம் வருது. இதே டைமிங்ல அந்த இடத்துல ஸ்பேஸ் ஷிப்ல ஏதோ ஒரு ரெட் கலர்ல வந்து அலர்ட் மாதிரி காமிக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் பார்க்கலாம் அப்படின்னு இவங்க வெளியில போய் பாக்குறாங்க. அப்பதான் ஸ்பேஸ் ஷிப்ல ஒரு இடத்துல பயங்கரமா வந்து டேமேஜ் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கறது இவங்களுக்கு தெரிய வருது. பார்த்துட்டு லாரா வந்து இதை வந்து உன்னால சரி பண்ண முடியும்ல, சரி பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது இதை வந்து என்னால சரி பண்ண முடியும், ஆனா அதுக்கு வந்து எனக்கு குறிப்பிட்ட அளவுக்கு சில்வர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குது. இவ்வளவு சில்வருக்கு நம்ம எங்க இப்ப போறது அப்படின்னு சொல்லிட்டு லாரா வந்து பார்க்கும்போதுதான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா 1800 அப்புறமா தான் இந்த மாதிரி கற்கள்ல இருந்து சில்வர் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டங்கள்ல நிச்சயமா இந்த இடத்துல நிறைய சில்வர் இருக்கணும். ஏன்னா இங்க வந்து சுத்தி முத்தி ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்லி எந்த இடத்துல சில்வர் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியா ரோபோட் கிட்ட நம்ம ஜேசன் வந்து கேக்குறான். அதனால நியாவும் வந்து என்ன பண்ணுதுன்னா சுத்தி வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி ஸ்கேன் பண்ணதுல இங்க இருந்து தூரத்துல ஒரு மலை இருக்கு, அந்த மலையோட டாப்ல நிறைய சில்வர் இருக்கிறது தெரிய வருது. இந்த இடத்துல இருந்து நீங்க அங்க போறதுக்கு எப்படினாலும் ஒரு 12 மணி நேரம் ஆகிரும், அங்க போயிட்டு நீங்க அதை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னால இதை சரி பண்ணிட முடியும், நம்மளும் இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீயா சொல்லுது. இவங்களும் இங்க இருந்து அங்கிருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த சில்வர் இவங்களுக்கு எப்படினாலும் கிடைச்சாகணும். அதனால இவங்க போற வழியில வந்து இந்த நியா வந்து எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கு, எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேசன் வந்து கேட்டுட்டு இருக்கான். ஆனா அது எதுவுமே பதில் சொல்ற மாதிரி இல்லை. இவங்களுக்கு பின்னாடி ஏதோ குட்டி டைனோசர் ஃபாலோ பண்ற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, நியா இங்க ஏதோ டைனோசர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிப்பாரு அப்படின்னு வந்து பார்க்க சொன்னதுலதான் இவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக் தெரிய வருது. என்ன அப்படின்னா இவங்களுக்கு பக்கத்திலே 2 டைனோசர் வந்து இருக்கு அப்படிங்கறத இது வந்து ஸ்கேன் பண்ணி சொல்லுது. 2 டைனோசர் ஆயிப்பே எப்படி நம்ம அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்க போறோம், இங்க இருந்து ஓடிடலாமா அப்படின்னு லாரா கேட்கும் போது அதுங்க வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து ஓடும், அதுங்க கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். அதனால இவ என்ன பண்ணலாம் அப்படி பேசிட்டு இருக்கும் போது நம்ம லாரா கிட்ட ஒரு டைனோசர் வந்து வந்துருது. கிட்ட வந்து ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்கும் போது ஓடுறத தவிர வர வழி இல்ல, ஓடு அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஜேசன் வந்து அங்கேயே நின்று பார்த்து கத்திட்டு இருக்கான், அடப்பாவி ஓடுன்னு தானே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இவனை புடிச்சு இழுத்துட்டு அங்கிருந்து 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடிட்டு இருக்கும் போது பார்த்தா ஆப்போசிட்ல இருந்து இன்னொரு டைனோசர் வந்துட்டு இருக்கு. நீ வந்து நான் சொல்ற மாதிரி பண்ணு, நான் சொல்லும் போது டேர்ன் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் வந்து டேர்ன் பண்றான். அதே மாதிரி அவளும் வந்து டேர்ன் பண்ணிடுறான். அந்த 2 டைனோசரும் ஒண்ணுக்கு அந்த இடத்துல மோதிக்கிட்டு கீழே விழுந்துருதுங்க. இங்கிருந்து இதுங்க கிட்ட இருந்து இவங்க 2 பேரும் தப்பிக்கணும் அப்படின்னா பக்கத்துல ஒரு லேக் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு போனா 50% சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேக்கு பக்கம் வந்துடுறாங்க. ஆனாலும் அந்த டைனோசர்ஸ் வந்து உங்களை விடுற மாதிரி இல்லை, உங்களை வந்து துரத்திட்டு வந்துட்டேதான் இருக்கு, போச்சு நம்ம வந்து சாக போறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசனுக்கு வந்து அள்ளி விட்டுருது. என்னால வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் டிவைஸ் எல்லாம் மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி தனியா வந்து சொல்ல ஏதாவது
ஒன்று பண்ணி எங்களை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி ஜேசனும் கத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்கான். அந்த டைனோசரஸ் கரெக்டாக ஜம்ப் பண்ணி அவங்களை வந்து பிடிக்க வரும்போது நம்ம செத்தோம் அப்படின்னு ஜேசன் நினச்சிட்டு அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்குறான். செத்துட்டோமா அப்படின்னு பயத்தில் பார்க்கும்போது தான் தெரியுது, இது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் டிவைஸ் மாதிரி மாறி, அதாவது பபிள் மாதிரி மாறி இவங்களை தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு வந்துருச்சு. இவங்க வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற விஷுவல்ஸை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. தண்ணிக்குள்ள இருக்கிற ஒரு மிருகம் வந்து என்ன பண்ணுதுன்னா இவங்களை சாப்பிட்றதுக்காக கிட்ட வந்துட்டு இருக்கு. இவங்க வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் போயிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஜேசன் வந்து பயந்து போய் ஐயோ சீக்கிரம் ஏதாவது பண்ணு, அடுத்து நம்ம இதை வந்து சாப்பிட போகுது அப்படின்னு சொல்லவும் இந்த நியா ரோபோட் என்ன பண்ணுது அப்படின்னா அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி அது கரெக்டாக சாப்பிட வரும்போது அந்த இடத்துல இருந்து அவங்க எஸ்கேப் ஆகி எப்படியோ இப்போ மேலேயே வந்துடுறாங்க. பேஸ்க்கு அவங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த ரோபோட்டை பற்றி தான் நம்மளால எதுவும் தெரிஞ்சுக்க முடியல, நீ உன்னை பற்றி சொல்லு அப்படின்னு ஜேசன் வந்து லாரா கிட்ட கேட்குறான். நீ வந்து எனக்கு முன்னாடியே வந்துட்டு தானே அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் வந்து உனக்கு அப்புறம் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு புரியல. அப்போ தான் இவன் வந்து ஃபியூச்சர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கா அப்படிங்கிறது இவனுக்கு வந்து தெரிய வருது. அதனால இவனுக்கு முன்னாடியே இவன் வந்து ஃபியூச்சர்லேருந்து இந்த ஸ்பேஸ் ஷிப்லாம் தெரியாதனமாக ஏறி இருப்பா. ஸோ அதனால தான் இப்போ வந்து நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். வீட்டை பற்றி சொல்லு, அவங்க வந்து யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு இவன் கேட்கும்போது நானும் எங்கள் அம்மாவும் தான் இருக்கோம், ஆனால் எங்கள் அம்மா எப்பயுமே வந்து வேலை வேலை அப்படின்னு சுற்றிட்டே இருப்பாங்க, எங்கூட டைமே வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா. இவன் அம்மாவை பற்றி அவள் சொன்னதுமே இவனுக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகிடுது. ஏன்னா இவனோட அம்மா அப்பா வந்து இப்போ இறந்து போயிருப்பாங்க, ஆனால் இவன் வந்து அதை வந்து பெருசாக நம்ப மாட்டான். எங்கள் அம்மா அப்பா ஒரு கார் ஆக்சிடென்ட்லாம் மாட்டிக்கிட்டாங்க, அவங்க உடனே வீட்டுக்கு வரல, நிச்சயமாக அவங்க உயிரோட தான் இருப்பாங்க, அவங்க வந்து நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இவகிட்ட சொல்லிட்டு இருக்கான். சரி இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி போகலாம், நம்ம வந்து சீக்கிரமாக போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறாங்க. அப்படி போகும்போது இவன் வந்து ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிறான். அங்க பார்த்தா ஒரு வித்தியாசமான கால் தடம் இருக்கு. இதை பார்த்ததுமே இப்படி ஒரு டைனோசரை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பேசும்போது தான் தெரிஞ்ச லிஸ்ட் எல்லாமே வந்து ரொம்பவே கம்மி தான், நமக்கு தெரியாத நிறைய உயிரினங்கள் வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருந்திருக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். சரி எதுவா இருந்தா என்ன, நம்ம வந்து இங்கிருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அங்கிருந்து மூவ் பண்றாங்க. இங்கிருந்து இவங்க வந்து ஒரு காட்டு வழியாக போயாகணும், திட்டத்தட்ட அந்த மலையை வந்து நெருங்கிட்டாங்க. சரி ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேசன் வந்து லாரா கிட்ட கேட்கும்போது ஃபியூச்சர் பற்றிலாம் நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறான். இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜேசனை பின்னாடியிலேருந்து ஏதோ ஒரு மரம் வந்து சாப்பிட்றதுக்காக வருது. இவன் வந்து தள்ளி விட்டு காப்பாற்றிடுறான். இது வந்து இவனை விடுற மாதிரி இல்லை, அதனால அவன் என்ன பண்ணுறான்னா பேக்கை வந்து அங்கே கழட்டி போட்டுடுறான். அப்போ தான் தெரியுது அதுக்குள்ளே ஒரு பீஸா இருந்திருக்கு, அந்த பீஸாவை சாப்பிட்றதுக்காக தான் இது வந்து இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லாராவுக்கு பீஸானா என்னன்னே தெரியல, பீஸானா என்னன்னு கேட்கும்போது எனது ஃபியூச்சர்ல பீஸாவே இல்லையா, ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அங்கிருந்து கிளம்பும் போது இவனோட பேக் அதுக்கப்புறம் போன் எல்லாத்தையுமே அந்த இடத்துல வந்து விட்டுட்டு போயிடுறான். இப்போ இவங்க இங்கிருந்து அந்த மலைக்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்க. மலையோட மேல் பகுதிக்கு இவங்க வந்துடுறாங்க. அங்கே ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கு, இந்த இடத்துல தான் இருக்காங்க. சரி நம்ம வந்து நெருப்பு மூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் வந்து ரெண்டு குச்சி எடுத்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த ரோபோட் என்ன பண்ணுதுன்னா என்னோட லேசர் லைட்டை வச்சு இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பை வந்து வர வைக்குது. இவ்வளோ ஈஸியாக உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவன் கழுத்தில் வந்து ஒரு லாக்கெட் மாதிரி போட்டிருப்பான். அதை பற்றி வந்து நம்ம இவ வந்து கேட்குறா, லாரா வந்து கேட்குறா. அப்போ தான் இது வந்து எங்கள் அம்மாவோடது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உனக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்ட கல்லெல்லாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு அவன் வந்து கேட்கும்போது இந்த மாதிரி கல் மேலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, எங்கள் அம்மா மேலே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு பரவாயில்ல உங்க அம்மா கூட நீ நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க, எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடைக்கல, இப்ப வந்து எங்க அம்மா விட்டுட்டு நான் தனிமையில தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இந்த கல் வந்து என்னோட ஞாபகார்த்தமா உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஜேசன் வந்து கொடுத்து வைக்கிறான். இப்ப அங்க கட் பண்ணிட்டு ஸ்பேஸை வந்து காமிக்கிறாங்க. பூமியை நோக்கி நிறைய விண்கல் வந்து வந்துட்டு இருக்கு. இந்த விண்கல் எல்லாமே விழுந்துதான் பூமியில இருக்கிற டைனோசர் இனம் எல்லாமே அன்னைக்கு வந்து அழிஞ்சு போச்சு, அன்னைக்கு நாள் தான் இன்னைக்கு. இப்ப இவங்க தூங்கி கண் முழிச்சு பார்க்கும்போது ஜேசன் பக்கத்துல ஏதோ வித்தியாசமான ஒரு உயிரினம் இருக்கு. அதை பார்க்க கொசு மாதிரி தான் இருக்கு, ஆனா அது ரொம்பவே பெருசா இருக்கு. இதை பார்த்ததுமே ஜேசன் வந்து பயந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் லாராவை காப்பாத்தணும், நீ பின்னாடி வந்து நின்னுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு தயாராகிறான். அப்பதான் இந்த நியா வந்து சொல்லுது இதுங்க எல்லாமே வந்து மனுஷங்களை சாப்பிடக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவன் என்ன பண்றான்னா தைரியமா அதை வந்து ஒரே கிக்கு விடுறான். அதை பார்த்து அந்த இடத்துல இருந்து அது ஒண்ணு ஓடி போயிருது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்கிருந்த மத்த ஜந்தங்களும் ஓடி போயிருது. இதை பார்த்ததுமே லாராவும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். பூமியை நோக்கி நிறைய விண்கல் வந்துட்டு இருக்கிறது ஜேசன் பாக்குறான். நம்ம எந்த நாள் அன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு வந்து நியா கிட்ட கேட்கும்போது இந்த விண்கல் எல்லாமே பாட்டு டைனோசர் எனமே அழிஞ்சு போச்சுல அந்த நாள் அன்னைக்குதான் இருக்கும் அப்படிங்கறத அது சொல்லிருது. இதையே முன்னாடியே என்கிட்ட சொல்லல அப்படின்னு ஜேசன் கேட்கும்போது லாரா தான் சொன்ன வேணாம்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருது. லாரா கமெண்ட் கொடுத்து நீயே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜேசன் வந்து இப்பதான் கேட்கறான். அது வந்து சும்மா சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது இந்த ரோபோட் வந்து எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிருது. ஆக்சுவலா இவங்க வந்து இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் நடக்கிற அன்னைக்கு இவங்க போயிட்டு அந்த டைம் டிராவல் பண்ணி போய் அன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இவங்க ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்காங்க, இவங்க கமெண்ட்ஸ் பண்ணி தான் நியா வந்து இவ்வளவு நேரம் நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த உண்மையை எல்லாத்தையுமே இந்த நியா போட்டு உடைச்சிருது. இதை கேட்டதுமே ஜேசனுக்கு பயங்கரமா டிசப்பாயின்மெண்ட் ஆகிருது. ஏன்னா இவன் லாரா ரொம்பவே நம்பிட்டு இருந்திருப்பான், இப்படி வந்து என்ன போய் சொல்லி ஏமாத்திட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா கோவப்படுறான். இந்த இடத்துல நம்ம சாகவும் போறோம் அப்படின்னு ஜேசன் சொல்லும் போதுதான் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நம்மளோட பறக்கும் தட்டை இந்த இடத்துக்கு வர வைக்க முடியும், இங்கிருந்து டைம் டிராவல் தான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அப்படின்னா சீக்கிரமா அதை இங்க வரவே அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் ஒரு பக்கமா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். இப்ப இவளுக்கும் வர வழி இல்ல, அதனால லாரா ஒரு பக்கம் அங்கிருந்து கிளம்புறான். நியா கொடுத்த கமெண்ட்டை கேட்டுட்டு அந்த பறக்கும் தட்டம் என்ன பண்ணுதுன்னா அங்கிருந்து கிளம்பி இவங்க இருக்கிற மலைக்கு பக்கத்துல வருது. இதை வந்து பறக்கிறத பார்த்துட்டு அங்க வித்தியாசமான ஒரு உயிரினம் அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது.
எப்படியோ லாரா அந்த மலைகளுக்கு மேல ஏறி வந்துடுறா. ஜேசன் எப்படியோ கஷ்டப்பட்டு அவனும் வந்து ஏறி இங்க வந்துடுறான். இப்ப நீயா வந்து கமெண்ட் கொடுத்துருக்கோம்ல, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த பறக்கும் தட்டு கரெக்டா இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துருது. இந்த இருக்கிற டேமேஜ் வந்து இங்க அங்க இருக்கிற பாறைகள்ல இருக்கிற சில்வர் எடுத்து அது வந்து சரி பண்ண ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இது வந்து சரியாகிரும் அப்படின்னு நீயா வந்து அதை வந்து சரி பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைமிங்ல தான் ஜேசன் வந்து ஒரு விஷயத்த பாக்குறான். என்ன அப்படின்னா, பறக்கும் தட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவங்க இருக்கிற இடத்துக்கு அந்த வித்தியாசமான ஜந்து வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இதை வந்து சரி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னு இவங்க கேட்கும் போது, இது வந்து ஒரு 2 நிமிஷத்துல நான் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீயா வந்து சொல்லிட்டு இருக்கு. இடத்துல விண்கல் விழுறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு கேட்கும் போது, இன்னும் 3 நிமிஷம் இருக்கு அப்படின்னா 1 நிமிஷத்துல இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும் போது, பின்னாடி அந்த வித்தியாசமான பறவை பறந்து வந்துட்டு இருக்கு. அது வந்து பறவை கிடையாது, அது ஒரு டைனோசர் தான். இப்ப நேரம் அது ஜேசனை பிடிக்கிறதுக்கு தான் வருது. இவன் வந்து காப்பாத்துறதுக்காக வர நீ கிட்ட வராது அப்படின்னு வந்து அவன் கோவப்படும் போது, டே பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த வித்தியாசமான டைனோசர் வந்து இவனை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. இங்க இருந்து நம்ம சீக்கிரமா கிளம்பி ஆகணும், அந்த டோரை வந்து ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நியாக்கு வந்து இவன் வந்து கமெண்ட் கொடுக்குறான். அந்த டோரும் வந்து ஓபன் ஆகுது, ஸ்பேஸ்ஷிப்போட டோரும். இவங்க வந்து இப்ப 1 நிமிஷத்துக்குள்ள எப்படியாவது இந்த டைனோசர் கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த இடத்துல இருந்து வந்து கிளம்பி ஆகணும். இது வந்து எப்படியோ அந்த இடத்துல வந்து அந்த டேமேஜை சரி பண்ணி முடிச்சிருது. இப்ப அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்றதுக்கு கமெண்ட் கொடுக்குறான். அந்த டோரும் வந்து க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. எப்படியோ அது க்ளோஸ் ஆகுற அந்த 10 நிமிஷத்துல இவங்க உள்ள போயிடுறாங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த டைனோசர் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த இடத்துல வேற எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே டைவர்ட் ஆகி பறக்க ஆரம்பிச்சிருது. இப்ப சீக்கிரமா இங்க இருந்து நம்ம வந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து, நீ பேசாம இரு, நான் வந்து இந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஆபரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்பேஷிப்பை தனியா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஹெல்ப் எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் போயிட்டு கேட்கும்போது, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிவரை வந்து நான் சொல்லும் போது நீ வந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த லிவரை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த விண்கலும் இந்த இடத்துக்கு வந்து விளையறதுக்கு வந்துட்டு இருக்கு. எப்படியோ அதுங்க கிட்ட இருந்து அது வந்து தப்பிச்சு அந்த ஸ்பேஷிப்பை வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த இடம் பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. இவங்க வந்து பயங்கரமா உள்ள கத்திட்டு இருக்காங்க. எப்படியோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு இவங்க வந்து டைம் டிராவல் பண்ணி மறுபடியும் இவங்க இருந்த காலகட்டத்துக்கே வந்துடுறாங்க. இவங்க வந்ததுமே அந்த டோர் வந்து யாரோ ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. நீ வந்து என் பின்னாடி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு லாராவை இவன் வந்து பின்னாடி நிக்க வச்சுட்டு இவன் வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கான். அப்ப இதுக்கு முன்னாடி ஏலியன் மாதிரி ஒரு உருவம் இருந்ததுல அதுதான் வந்து உள்ள வருது. ஆக்சுவலாக அது வந்து ஏலியன்லாம் கிடையாது, நம்ம லாராவோட அம்மா தான். லாரா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பயங்கர ஷாக்கிங்கோட கேட்கறாங்க. ஏன்னா இவ வந்து அவங்க அம்மாக்கு தெரியாம தான் இந்த இடத்துல வந்து வந்திருப்பாங்க. இந்த ஸ்பேஷிப்ல இவங்க அம்மாவோட ஒர்க்கே இதுதான். ஃபியூச்சர்லேருந்து வந்த இவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இதை மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. இதுதான் இவங்களோட வேலை. இதனால தான் இவங்களோட பொண்ணு கூட இவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து இவன் தெரிஞ்சுக்கிட்டு ஜேசன் தான் வந்து சொல்கிறான், உங்கள் பொண்ணையும் வந்து நீங்கள் எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு போங்க, அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா ஃபேமிலி வந்து ரொம்பவே முக்கியம். என்னால் எங்கள் அம்மா அப்பா கூட இப்போ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாத்தையும் அவளும் வந்து புரிஞ்சுக்கிறான். ஜேசன் சொன்னது எல்லாத்தையும் இவன் கேட்டுட்டு, சரி ஓகே நான் கண்டிப்பா அதே மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கன் எடுக்கிறான். என்ன நீங்க கொல்ல போறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜேசன் வந்து பயப்பட, அப்படியெல்லாம் கிடையாது, நான் எப்பயுமே ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே வந்து ஆபத்து, அதனால நீ இப்ப நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ஜஸ்ட் மறந்துடுவா, அவ்வளவுதான், இது எதுவுமே நடந்ததா உனக்கு ஞாபகம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், லாரா நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜேசன் வந்து கேட்கறான். ஃபியூச்சர் வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்கும், எந்த ஒரு நோயுமே இருக்காது, எல்லாமே ரொம்பவே அமேசிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றான். எல்லாத்தையுமே கேட்டுட்டு லாராவை போயிட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் வந்து லாராவோட அம்மாவும் இவனுக்கு வந்து அந்த ஃபிளாஷ் கன்னை வந்து அடிச்சிடறாங்க. இப்போ அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த வயசான பைலட் இருக்காருல, அவர் கூட வந்து இவன் நின்றுட்டு இருக்கிறான். நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எந்த ஒரு விஷயமுமே ஞாபகம் இல்லை. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜேசன் வந்து வீட்டுக்கு கிளம்புறான். அவன் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது போலீஸ் கார்லாம் நிறைய வந்து வெளியில் நின்றுட்டு இருக்கு. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து போய் உள்ள பார்க்கும்போது அவங்க அம்மா அப்பா வந்து உள்ள உட்காந்துருக்காங்க. அவங்களை பார்த்ததுமே இவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். மலைகளுக்கு நடுவில் அந்த வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும், அந்த காரை மட்டும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த மலைகள்லேயே வந்து இவ்வளோ நாள் வந்து சர்வே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ எப்படியோ வந்து கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க, அதனால தான் இவ்வளோ நாள் ஆயிருந்திருக்கு. இதெல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷமா இந்த இடத்துல வந்து ஒன்று சேர்றாங்க. சரி இதுக்கப்புறம் ஒன்றும் ஆபத்து இல்லை அப்படின்னு வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. இவனுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாத்தையுமே அவங்க அம்மா வந்து அவனுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்போதான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான், அவங்க அம்மாவோட கழுத்துலேயே அந்த லாக்கெட் வந்து இருக்கு. இது வந்து நீங்கள் என்கிட்ட தானே கொடுத்தீங்க, எப்படி வந்து உங்ககிட்ட வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவனு கேட்குறான். ஆமாம்ல எனக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிருப்பாங்க. நம்ம லாரா தான் என்ன பண்ணியிருப்பானா, எப்படியாவது போயிட்டு அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி டைம் ட்ராவல் பண்ணி போய் அவங்க அம்மா அப்பாவை வந்து காப்பாற்றிருப்பா. லாராவோட அம்மாவை எங்க டிராவல் பண்ணாலுமே லாராவே வந்து கூட்டிட்டு தான் போறாங்க. அவளை வந்து அசிஸ்டண்டா ஏத்துக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இப்ப வந்து இந்த இன்சிடென்ட்டை பண்ணிருப்பாங்க. அப்பதான் லாராவோட அம்மா சொல்றாங்க, நம்ம வந்து இந்த மாதிரி பாஸ்ட்டை மாத்தினதுனால ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட டிராவலை வந்து அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது அங்க இருக்கிற ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத காமிக்கிறாங்க. பயங்கர அட்வான்ஸ்டா செமையா இருக்கு. இதெல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா கடைசியில ஒரு ட்விஸ்ட்டும் வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஜேசன் வந்து கார்ல விளையாடிட்டு இருக்கும் போது கரெக்டா நீயா வந்து அங்க வந்துருது. யாரா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேசன் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். இங்க பாரு எனக்கு வந்து உங்களோட ஹெல்ப் தேவை இருக்கு, ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஃபிளாஷ் அடிக்குது. அதுல வந்து அவனுக்கு சில மெமரிஸ் மட்டும் ஞாபகங்கள் வருது. அது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஜேசனால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசனுக்கு வந்து பழைய மெமரிஸ்ல ஏதோ ஒரு விஷயத்த அது வந்து ஞாபகப்படுத்துது. இது மாதிரி செகண்ட் பார்ட்டோட லீட் கொடுத்து இதை வந்து முடிச்சிருக்காங்க இந்த ஃபிலிம்.
மாதிரி டைனோசர் காலத்துக்கு டைம் டிராவல் பண்ணி நீங்களும் போனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு என்னோட கமெண்ட் செஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரீஸை பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செஷன்ல பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பாபா ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.